நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பேக் ஸ்ட்ரோக். ஓபன் பண்ண ஆம்பர் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஒரு டிரைவ் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போன பிறகு மறுநாள் ஆம்பர் கண் விழிச்சு பாக்குறா, அவங்க வந்த வண்டி ஏதோ ஒரு காட்டுக்குள்ள பார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஆம்பர் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆன ஜேக்க கூப்பிட்டு நாம எங்க இருக்கோம்னு கேட்டுக்கிட்டே அந்த கார்ல இருக்கிற டிராவை ஓபன் பண்ணி பாக்குறா. அப்படி பார்க்கும் போது அந்த டிராக்குள்ள ஒரு கன் இருக்கு. அந்த கன் எடுத்து ஜேக் கிட்ட கொடுத்து உனக்கு சுட தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு ஜேக் கண்டிப்பா எனக்கு தெரியுமா, உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஆம்பரை கூப்பிட்டு எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணை வச்சிருந்த ஆம்பர் திரும்பி ஜேக்க பார்த்து விளையாட்டா கண்ணை காமிச்சு முட்டி போட சொல்றா. அப்படி சொன்னதும் ஜேக் விளையாடாதன்னு சொல்லிக்கிட்டே தரையில முட்டி போடுறான். அதுக்கப்புறம் ஆம்பர் நீ கண்ணை மூடிட்டு பத்து என்னன்னு சொல்றா. அதை கேட்ட ஜேக் சரி நான் பத்து என்றன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு என்ன ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து ஆம்பர் ஓட ஆரம்பிக்கிறா. ஜேக்கும் ஆம்பர் ஓடுறத பார்த்து அவளை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஜேக் ஓடி வர்ற சத்தம் நின்றுது. ஆனா ஆம்பர் தொடர்ந்து ஓடி போய் பக்கத்துல இருந்த ஒரு ஆத்துக்குள்ள தன்னோட துணி எல்லாத்தையும் கலட்டிட்டு அந்த ஆத்துக்குள்ள இறங்கி நீந்த ஆரம்பிக்கிறா. அப்படி நீந்திக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆள் அங்க வந்து தண்ணி எப்படி இருக்குன்னு கேக்குறா. அதை கேட்டு மிரண்டு போய் திரும்பி பார்த்த ஆம்பர் யா இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் நீ இங்க தனியா வந்திருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இந்த குளத்துல வருஷத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு பேர் நீந்தும் போது இறந்துடுறாங்கன்னு சொல்லி அந்த குளத்தை விட்டு வெளியே வர சொல்றான். ஆனா ஆம்பர் தான் நிர்வாணமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இவன் குளத்தை விட்டு வெளியே வர சொல்றான் சொல்லிட்டு நான் என் பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் எப்ப வேணாலும் இங்க வந்துருவான், சோ நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத கிளம்புன்னு சொல்றான். அதை கேட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் உன் பாய் ஃப்ரெண்ட் இங்க வர மாட்டான், ஏன்னா அவன் ஏற்கனவே செத்துட்டான்னு சொல்றான். சோ ஆம்பர் பதறி போய் அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் நினைச்சுக்கிட்டு அவ இருந்த கரையோட எதிர் திசையில நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ கண்டிப்பா கரைக்கு வந்தே ஆகணும், நீ திரும்பி வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஆம்பர் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம எதிர் திசையில தொடர்ந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்ட்ரேஞ்சரோட சத்தம் இல்லாததுனால ஆம்பர் திரும்பி பாக்குறா. அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரேஞ்சர் காணாம போயிட்டான். சோ இதுதான் நமக்கான நேரம் நினைச்சு ஆம்பர் திரும்பவும் அந்த கரைக்கு நீச்சல் அடிச்சு வந்து அவளோட துணி எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி அவ கார நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஜேக்கோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா ஜேக் கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததுனால அந்த காருக்கு ஓடி வந்து ஜேக் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவ உட்காந்துட்டு இருந்த காருக்கு பின்னாடி இருந்து ஒரு கை வருது. இந்த இடத்துல இந்த ஷார்ட் பிலிம் முடிது. வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.